இன்பத்தால் மனம் நிறையும் போதும் துன்பத்தால் மனம் குறையும் போதும் உயிராய் உறவாய் உடனிருக்கும் தன்னலமற்ற உறவு அது. வாழ்வின் இறுதி வரை இதயத்தில் இணைந்திருக்கும் ஒரு உத்தம உறவு அது. அந்த உறவிற்கு எந்த உறவும் ஈடு செய்ய முடியாத உறவே நமது நட்பு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சந்துரு. என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இது நமது பிக்காச்சு எஃப்எம் வழங்கும் ட்ரிபிள் டி டி டைம் டியூன்ஸ். Lions roar, but hyenas laugh. Time to meet. நம்ம பிக்காச்சு எஃப்எம்ல இந்த வாரம் முழுக்க நட்பை கொண்டாடுற விதமா ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாட போறோம். இது நம்ம பிக்காச்சு எஃப்எம், நம்ம எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது சண்டே ஷோ, நம்ம ஷோ உரிமைகள் பேசுவோம். இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய உரிமைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க. இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்தியாவோட முதல் குடியரசு துணைத் தலைவர் யாருன்னு தெரியுமா? என்ன யோசனையா இருக்கா? அப்படியே யோசிச்சுக்கிட்டே பின் வரும் பாட்டை நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பதிலோட இன்னைக்கு உரிமையும் சேர்த்து பார்க்கலாம். எங்க போன எங்க மச்சான்,
வெல்கம் பேக் மக்களே, இது பிக்காச்சு எஃப்எம் ட்ரிபிள் டி. இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் நம்மள எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் யாருன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களே. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டாய கல்வி உரிமை. ஆமாங்க, 6-14 வயது முதல் ஒவ்வொரு குழந்தையும் இலவசமாக கட்டாய கல்வி பெற வேண்டும் என்பது ஒரு அரசியலமைப்பு சாசனமாகும். அரசியலமைப்பு சட்ட 86 பிரிவின் சேர்க்கப்பட்டுள்ள 21A சட்ட திருத்தத்தின்படி கல்வி உரிமை மசோதா இச்சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அரசால் நடத்தப்படும் அரசு பள்ளிகள் அனைத்தும் அரசு குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி வழங்க வேண்டும் என்பது இச்சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும். அரசாங்க பள்ளிகள் அரசு நிர்வாக குழுக்களால் நிர்வகிக்கப்படும் தனியார் பள்ளிகளில் குறைந்தது 25% குழந்தைகளாவது அவர்களுடைய பள்ளி கட்டணம் இல்லாமல் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான பங்காகும். தொடக்க கல்விக்கான எல்லா விதமான அம்சங்களையும் தரங்களையும் கண்பார்வைக்காக தொடக்க கல்வி ஒரு தேசிய இயக்க கமிஷன் ஒன்று நடத்தி வருதுங்க. இந்த சட்டம் ஏன் இன்றியமையாதுன்னு சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட திட்டம் அமலாக்கம் உறுதிப்படுத்துவதற்கான திசையின் அரசின் முதல் நடவடிக்கை என்ற கோணத்தில் இந்த சட்ட மசோதா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முக்கியமா இலவச கல்வி சட்டம், தொடக்க கல்வி, மேல்நிலை கல்வி வழங்குவதற்கான சட்டம் இது மூலம் பின்பற்றப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பள்ளிக்கூடம் ஏற்படுத்த வேண்டும் என்பது இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் பள்ளி கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு முறையாக இயங்குவதை கண்காணிக்கிறதுக்கும் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளும் நியமிக்கப்படுகின்றனர். 6-14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளும் வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்றும் அவர்கள் கட்டாயமாக அடிப்படை கல்வியை பெற வேண்டும் என்பதும் இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இவை அனைத்தும் முறைசாரா பொது கல்வி திட்ட மேம்பாட்டின்படி அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கல்வி வழங்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இலவச கல்வி, இலவச கட்டாய ஆரம்ப கல்வி என்றால் என்னன்னா, ஒரு கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கு. அது என்னன்னா, 6-14 வரையிலான அனைத்து குழந்தைகளும் தங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமையை கற்க பெறுவார்கள். ஆரம்ப கல்வி பெற குழந்தைகளோ அல்லது பெற்றோர்களோ நேரடியாக அந்த பள்ளிக்கு சென்று அல்லது பள்ளி கட்டணம், மறைமுக கட்டணமான சீருடை, புத்தகங்கள், மதிய உணவு, போக்குவரத்து என்ற கட்டணமும் செலுத்த தேவையில்லை. குழந்தைகளின் ஆரம்ப கல்வி பூர்த்தியாகும் வரை கட்டணம் அனைத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்பது இந்த சட்டத்தின் முக்கிய பங்களிப்புங்க. இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை மீறினா என்ன ஆகணும் அரசாங்கம் சொல்லியிருக்குங்க. இந்த சட்டத்தை வழங்குறதும் உரிமைகளை பாதுகாக்கிறதும் எந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தேசிய கமிஷன், த நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட வழக்குகளை எடுத்து அவங்களே மேற்கொண்டு விசாரணையும் செய்வாங்க. ஒவ்வொரு மாநிலமும் குழந்தைகள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக மாநில கமிஷனர்கள், அதாவது ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் சில்ட்ரன்ஸ் SCPCR அல்லது கல்வி உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், ரைட் டு எஜுகேஷன் ப்ரொடக்ட் அத்தாரிட்டி, இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த அமைப்புகள் மூலம் குறைகளையும் நிறைகளையும் அந்த உள்ளூர் அதிகாரி மூலமாகவே நேரைய தெரிவிக்க முடியும். அப்படி வந்த புகார்களை அவங்க எடுத்து விசாரணை பண்ணி அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவங்களோட முக்கிய பங்கு. குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு மாநில கமிஷனர்கள் அல்லது கல்வி உரிமை மூலம் ஆணையங்கள் மூலம் மேற்முறையீடு செய்யப்பட்ட முடிவுகள் அனைத்தும் அவற்றால் வழங்கப்படும் தண்டனைகளும் மாநில அரசின் நிர்ணயப்பட்ட அதிகாரியின் ஒப்புதல் பெற்று வழங்க வேண்டும் என்பது சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கம். இந்தியா பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அடிப்படை கல்வி உரிமையும் எழுத்து உரிமையும் பெற்றிருப்பது இந்த சட்ட திருத்தத்தோட முக்கிய நோக்கம். அதன்படி எல்லாரும் அடிப்படை கல்வியை கட்டாயம் பெற வேண்டும் என்பது இச்சட்டத்தின் குறிக்கோள் ஆகும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு கட்டாய கல்வி சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? இது போல உங்களுக்கு ஏதாவது சட்டம் பத்தி தெரியணுமோ இல்ல ஏதாவது உரிமைகள் பத்தி தெரியணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப்ஸ் அவர் சேனல் பிக்காச்சு எஃப்எம். இது பிக்காச்சு எஃப்எம், நம்ம எஃப்எம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.